ஹர்திக் பாண்டியா தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீம் பேலன்ஸ் கொண்டுறது, அதுதான் அவருடைய வேல்யூவே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஹர்திக் பாண்டியா ப்ரொடியூஸே பண்ண முடியல. எல்லாருமே சொல்கிறாங்க தவிர ஆல்ரவுண்டர்ஸ் வந்தால் கூட ஹர்திக் பாண்டியாவுடைய வேல்யூ டெஃபினெட்லி ஈ கேன் பேட் இன் த டாப் ஆர்டர். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மனாக ஒரு டீமில் ஆடலாம், ஃபீல்டராக ஒரு டீமில் ஆடலாம், ஒரு போலராக அதுவும் நல்லா ஒரு 140+ போடுறாரு. போன மேட்ச் வரும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அதாவது அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரை வச்சு தான் நீங்கள் வந்து டீம் பிச்சு சப்போஸ் ஸ்பின்னு இருந்தாலும் பேஸ் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா வச்சு தான் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மனாக ஸ்பேஸராக ஸ்பின்னராக ஆடுறது வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தராரு. ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம், ரமேஷ் சொன்ன ஒரு பாயிண்ட்டை நான் என்ன டக்குன்னு ஞாபகம் வந்ததுன்னா, அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் நான் வந்து எடுப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, பாபர் அசாம் அவங்களுடைய மெயின் பேட்ஸ்மேன் குல்தீப் யாதவுக்கு அப்பப்போ அவுட் ஆயிட்டு எப்போ போட்டாலுமே அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த ஆங்கிளில் பாபர் அசாம் எடுக்கிறதுக்காவது குல்தீப் யாதவ் வைக்கலாம்.